ருத்ரவரபுரோன்ற கிராமத்துல சுபத்ரா கவிதா அப்படின்னு மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க தள்ள வண்டியில காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நவராத்திரியில தவறாம துர்கா அம்மாக்கு பூஜை செய்வாங்க. சாமிக்கு நைவேத்தியம் படைச்சு அதுக்கப்புறம் பிரசாதத்தை பக்கத்துல இருக்க கோவில்ல எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாளைக்கு அவங்க காய்கறி வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, அத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல தசரா வரப்போகுது, ஞாபகம் இருக்குல்ல? நமக்கு ரொம்பவும் பிடிச்சமான பண்டிகையாச்சே, அதை எப்படி மறப்பேன்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணேன். அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு கவிதா. இந்த தடவை பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் பண்றதை விட இந்த தடவை நிறைய பிரசாதம் பண்ணணும், புரிஞ்சுதா? அத்தை நிறைய பேருக்கு நைவேத்தியம் பண்ணணும்னா காசு நிறைய செலவாகும். நம்ம தான் பாக்குறோமே, வருஷம் வருஷம் 9 நாளும் நம்ம நைவேத்தியம் பண்ணி தரோம், நிறைய செலவாகும் நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி காசு நிறைய தான் செலவாகும், ஆனா வர பக்தர்களுக்கு நைவேத்தியம் இல்லன்னு சொல்லி அனுப்புனா எப்படி இருக்கும் சொல்லு? நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், ஆனா நம்ம நிலைமையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாமா, இந்த தடவை நிறைய பண்ணலாம். ஐயோ அத்தை, உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே வாங்கின கடனை நம்மளால அடைக்க முடியல, போன வருஷம் வாங்கின கடனே அப்படியே இருக்கு. இதுல எப்படி அத்தை நம்மளால செலவு பண்ண முடியும்? துர்கா அம்மாவே நமக்கு ஏதாவது வழி சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத. அட போங்கத்த, நான் மருமகளா வந்த நாள்ல இருந்தே இதேதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எப்பதான் காலம் மாறுமோ? அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது வேகமா ஒரு கார் வந்து அவங்க தள்ள வண்டி மேல மோதிருச்சு. தள்ள வண்டி நல்லா டமால்னு விழுந்துருச்சு. மாமியார் மருமகளுக்கு எதுவும் இல்ல, ஆனா காய்கறி எல்லாம் பாழா போயிடுச்சு, எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. கவிதாக்கு பயங்கரமா கோவம் வந்தது. ச்சே, இறக்கமே இல்லாதவங்க, கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, சாரியாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சாமி, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நீங்க சும்மா விடாதீங்க. அப்படி கவிதா ஆவேசப்படுவோம், அதுக்கு சுபத்ரா, கவிதா நம்ம மேலயும் தப்பு இருக்கு, நம்ம பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். சரி, நம்ம போய் இருக்கிறத விக்கலாம். கீழே இருந்த தள்ள வண்டி எடுத்துட்டு நல்லா இருக்க காய்கறி எடுத்துட்டு விக்க போனாங்க. போங்கத்த, கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டு இருக்கு. அப்படி ரெண்டு பேரும் காய்கறிய விக்க போனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள்லயே நிறைய காய்கறி வித்து காசை சேர்த்து வச்சாங்க. சாமிக்கு நைவேத்தியம் பண்ண சேர்த்து வச்சாங்க. நவராத்திரி ஆரம்பிச்சது. அன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். அத்த, சீக்கிரமா வேலைய முடிச்சிட்டு வந்து நைவேத்தியம் பண்ணணும். ஆமா கவிதா. அப்படி ரெண்டு பேரும் சீக்கிரமா அவங்க காய்கறி வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நைவேத்தியம் செஞ்சு முதல்ல அவங்க வீட்ல இருக்க சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியத்தை எடுத்துட்டு போய் கோவில்ல இருக்க பக்தர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பக்தர்களும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கோவில்ல சாமிக்கு படைச்சிட்டு அங்க இருக்க பக்தர்களுக்கு நைவேத்தியத்தை கொடுத்தாங்க. அப்படியே நாட்களும் போச்சு. தசரா பண்டிகையோட நாள் வந்தது. அன்னைக்கு ஊரே கலகட்டுச்சு. கவிதா, இன்னைக்கு பண்டிகை நாள், ஜனங்க எல்லாம் ஜாஸ்தியா வருவாங்க, இன்னைக்கு இன்னும் 2-3 அண்டா நைவேத்தியம் பண்ணணும். அப்படி ரெண்டு பேரும் நிறைய நைவேத்தியம் செஞ்சு வீட்டுல சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 அண்டா நிறைய நைவேத்தியத்தை எடுத்துக்கிட்டு கோவில்ல இருக்க சாமிக்கும் படைச்சாங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாருக்கும் நிறைய நைவேத்தியத்தை கொடுத்தாங்க. கொஞ்சோண்டு நைவேத்தியம் பாத்திரத்துல இருந்தது. அத்தை, எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம், கொஞ்சோண்டு நைவேத்தியம் இருக்கு, அத வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிடலாம். அப்படி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நைவேத்தியத்தை சாப்பிடலான்னு போனாங்க. அப்போ பாத்திரத்துல இருந்த நைவேத்தியம் மாயமா மறைஞ்சு தங்க பொற்காசுகளா மாறுச்சு. அத பார்த்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படி சாத்தியம்னுட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அத்தை, நம்ம பாக்குறது ஏதோ கனவில்லையே, இதுல எப்படி தங்கம் வந்துச்சு? எனக்கும் அதுதான் புரியல கவிதா. ஒருவேளை துர்கா அம்மாவே நம்மள காப்பாத்த வந்திருக்காங்க போல இருக்கு, அவங்க தான் இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் வீட்ல இருந்த துர்கா அம்மா போட்டோவை பார்த்தாங்க. அப்போ சாமிக்கு வச்சிருந்த பூ கீழே விழுந்தது. ரெண்டு பேரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆமான்னு சாமியே சொல்லிட்டாங்க. அம்மா துர்கா அம்மா, நீங்க இருக்கிறத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உங்களோட அருளால எல்லா நவராத்திரிக்கும் உங்க பக்தர்களுக்கு நைவேத்தியம் கொடுக்கற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.
ரெண்டு பேரும் சாமிக்கு நன்றி சொன்னாங்க. ஒரு ஊர்ல சுபத்ரா கவிதான மாமியார் மருமகா இருந்தாங்க. அவங்க ரொம்ப வருஷமா விநாயகரோட தீவிர பக்தரா இருந்தாங்க. எல்லா வருஷமும் நடக்கிற விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு அவங்க வீட்ல இருந்து தான் ஒன்பது நாளும் புளியோதரை வரும். அந்த புளியோதரைய மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செய்வாங்க. இந்த வருஷமும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வர நேரம் வந்தது. மாமியாரும் மருமகளும் அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அத்தை, என்னத்த சம்பிரதாயம் இது? ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஒன்பது நாள் வருது. அந்த ஒன்பது நாளுக்காக வருஷம் முழுக்கவுமா காத்துக்கிட்டு இருக்க முடியும்? ப்ளீஸ் த, இந்த சம்பிரதாயத்தை விடுங்க. கவிதா, இந்த ஒன்பது நாள் நம்ம சம்பாதிக்கிற காசை வச்சுதான் வருஷம் முழுக்க ஓட்டணும். காலகாலமா நம்ம குடும்பம் தானே புளியோதரை செஞ்சு கொடுக்கறோம். அந்த ஒன்பது நாளுக்கு இந்த மாதிரி தெரிஞ்ச வியாபாரத்தை விட்டுட்டு எதுக்கு தெரியாத வியாபாரத்துக்கு போனோம்? இதுவே நல்லா இருக்கு, நம்ம இதையே பண்ணலாம். அத்தை, நம்ம என்னதான் இந்த ஒன்பது நாள் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் விநாயகருக்கு நம்ம மேல கருணையே இல்லத்த. இல்லனா அவர் உதவி செஞ்சிருக்க மாட்டாரா? இப்படி ஒன்பது நாள் கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்படாமையே இருக்கலாம். கவிதா, இன்னும் கொஞ்ச நாள்ல பண்டிகை வரப்போகுது. அந்த ஒன்பது நாள் புளியோதரை செஞ்சு கொடுத்து அதுல வர வருமானத்துல என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அப்படியே கொஞ்ச நாட்களும் போச்சு. விநாயகர் பண்டிகை வந்தது. அன்னைக்கு அந்த ஊர் பெரிய மனுஷன் மாமியார் மருமக கிட்ட வந்து, சுபத்ரா அம்மா, நீங்க புளியோதரைய செய்ய ஆரம்பிங்க. இந்த வருஷம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும். போன வருஷத்தை விட நல்லா இருக்கணும். அதெல்லாம் நல்லபடியா பண்ணலாம். ஆனா இந்த தடவை கூடுதலா காசு கொடுங்க ஐயா, ஏன்னா விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கு. ஆமா ஆமா, எல்லா விலையும் ஏறிதான் இருக்கு. சரி, நான் கூடுதலாவே காசு தரேன். நாளைல இருந்து தவறாம புளியோதரை கண்டிப்பா வந்துடணும். அப்படி அவர் காசு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அந்த காசை பார்த்ததும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அத்தை, இந்த காசை பார்த்ததும் தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சுத. ஆமா கவிதா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. காசை விநாயகர் கிட்ட வச்சுட்டு தேவையான எல்லா சாமானையும் போய் வாங்கிட்டு வரலாம். அப்படி காசை விநாயகர் கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு புளியோதரை செய்யறதுக்கு தேவையான சாமான வாங்க போனாங்க. அடுத்த நாள்ல இருந்து புளியோதரைய செய்ய ஆரம்பிச்சாங்க. மாமியாரும் மருமகளும் புளியோதரைய செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சாமிக்கு படைச்சிட்டு மீதி இருக்க புளியோதரைய விநாயகர் மண்டபத்துல வச்சிருவாங்க. அப்படியே நாட்களும் போச்சு. எல்லா பக்தர்களும் மாமியார் மருமக செஞ்ச புளியோதரைய ஆசையா சாப்பிட்டாங்க. ஆனா இந்த வருஷம் ஒன்பது நாள் சம்பாரிச்ச காசு எல்லா வருஷத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. இத பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க. விநாயகா, என்ன சோதனை இது? இப்படி காசு கம்மியா இருக்கு, இப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது? ஐயோ, எல்லா விலையும் ஏறி போயிடுச்சுல, அதனாலதான் இப்படி கம்மியா லாபம் வந்திருக்கு. அப்படி ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கவிதா, அத்தை, நம்ம விநாயகர் பண்டிகைய நம்பிட்டு இருக்காம வேற வியாபாரமும் பண்ணலாம். அப்படி கவிதா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லவோ சுபத்ராமாவும் அதுக்கு சேரின்னு தலையாட்டினாங்க. இத எல்லாத்தையும் விநாயகர் விக்கிரகம் கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப அவரு பேசினாரு, சுபத்ரா, கவிதா, என்னோட பக்தர்களான நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அதுவும் என்னால நீங்க கஷ்டப்படுறத என்னால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்க செய்யற புளியோதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனி உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு விநாயகர் சொன்னாரு. அத கேட்ட மாமியாரும் மருமகளும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனாங்க. அப்ப சுபத்ரா, சுவாமி சுவாமி விநாயகா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா விக்கிரகத்துல இருந்து எந்த குரலும் வரல. அத்தை, விநாயகர் சொல்ல வேண்டியத சொல்லிட்டு மாயமாயிட்டாருத்த. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், அவர் சொன்ன மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு கவிதா சொன்னா. அடுத்த நாளுக்கு பண்டிதர் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு. அம்மா, நான் புள்ளையார் பட்டியில இருந்து வரேன். நீங்க செய்யற புளியோதரை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அதான், எங்க கோவில்ல தினமும் செய்யற புளியோதரை கான்ட்ராக்ட உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீங்களே செஞ்சு கொடுங்கம்மா. அவர் சொன்னதை கேட்டதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இது விநாயகரோட அருளாலதான் கிடைச்சிருக்குன்னு நம்பினாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும்
மனசுக்குள்ள விநாயகருக்கு நன்றிய சொன்னாங்க. அன்னில இருந்து வருஷம் முழுக்க எல்லா நாளும் அவங்களுக்கு வேலை இருந்து நிறைய காசு சம்பாதிச்சாங்க.